시간을 내서 만날 수 있어서 감사합니다. 이리 나를 이렇게 선택해 올 수는 없는데 가까뜨 그런데 쓸데그래? 우리가 이 시간에 만나기로 약속했기 때문에 이 시간에 만날 수 있는 것입니다. 나 이 시간에 선택해는 소리 뜻은 뭐냐면 나 이 시간에 남 선택해 온 걸로 그럼. 만약에 이 시간이 아닌 다른 시간에 여러분이 링크에 클릭을 해서 아무리 들어와 있어도 우리는 만날 수 없습니다. 아, 이거 봤더니나 이데 링크에 நீங்க வந்து இந்த நேரத்தை விட்டுட்டு இன்னொரு நேரத்துல உள்ள வந்தீங்கனா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க உள்ள வர முடியாது. 그것처럼 성경은 언약의 책입니다. 그래서 வந்து பரிசுத்த ஆவியானவர் உடன்படிக்கையை உடையவராக இருக்கிறார். 우리가 열심히 신앙생활을 하는 것보다 더 중요한 것은 언약을 바르게 알고 방향을 맞추는 것입니다. எல்லா கடின முயற்சியோடு அந்த பரிசுத்த வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்துகிறதை பார்க்கிலும் பரிசுத்த ஆவியானவர் முக்கியமானவராக இருக்கிறார். 우리는 하나님의 자녀요, 하나님의 대사인 종입니다. 하나님의 종입니다. நாம் தேவனுடைய பிள்ளைகளும் அவருடைய பாத்திரங்களும் இருக்கிறோம். 우리의 배경이 하늘 보좌의 배경입니다. நம்மளுடைய பின்னணி நம்மளுடைய பேக்ரவுண்ட் வந்து தேவனுடைய சிங்காசனமா இருக்கிறது. 세상의 백그라운드하고 비교할 수 없는 성삼위 하나님이 우리의 백그라운드가 되시는 것입니다. 이 உலகத்தினுடைய பின்னணி பேக்ரவுண்டை காட்டிலும் நம்மளுடைய திருத்துவ தேவனுடைய பின்னணி நமக்கு வந்து பெரிதா இருக்கிறது. 우리는 이미 창조주 하나님이신 그분이 나와 함께 계신 비밀을 머리로 알고 있습니다. நாம் வந்து தேவனுடைய அந்த திருத்துவத்தின் வல்லமை உடைய பிள்ளைகள் என்று நாம் நம்முடைய சிந்தையிலே அறிந்திருக்கிறோம். 그런데 그 창조주 하나님이 실제로 나와 함께 하시는 것을 누리는 누림은 각자 신앙에 따라 달라질 수 있습니다. 성모님 이해 안 됐습니다. 성삼위 하나님이 나와 함께 하시는 그 사실을 네. 각자 신앙의 정도에 따라서 누리는 누림이 달라질 수 있다고. 네. 근데 திருத்துவ தேவனுடைய வல்லமை நமக்குள்ளாக இருக்கிறதே வந்து தனிப்பட்ட முறையில தேவனோடு உள்ள உறவின் அடிப்படையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையில அதை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 어떤 사람은 100% 하나님이 지금 그 능력으로 나와 함께 계시다라고 믿는 사람이 있는가 하면 그래도 내 능력과 세상의 백그라운드가 필요하지라고 생각하는 사람도 있습니다. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா தேவனுடைய அந்த பின்னணி திருத்துவத்தினுடைய பின்னணி எனக்குள்ளாக 100% வேணும் அப்படின்னு சொல்றவங்க கூட சில நேரத்துல இந்த உலகத்தினுடைய பின்னணியும் இந்த உலகத்தினுடைய காரியங்களும் எனக்கு வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்களும் அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில இருக்காங்க. 100% 하나님이 지금 나와 함께 하시는 사실을 믿고 우리의 사역의 현장에서 하나님이 원하시는 하나님의 계획을 이루는 축복이 있기를 바랍니다. நம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஃபீல்டுல 100% திருத்துவ தேவனுடைய பின்னணியை உடைய பிள்ளைகளாக ஊழியக்காரர்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முழுவதுமாய் விசுவாசித்து அந்த ஃபீல்டுக்குள்ள போய் காரியங்களை செய்கிற ஒரு பாத்திரமாய் நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். நாம் கடின முயற்சியோட போய் ஃபீல்ட்ல வேலை செய்யறதை காட்டிலும் நாம் வந்து உடன்படிக்கை பிடித்து நாம் ஊழியம் செய்யறது அவசியமா இருக்கிறது. 언약을 바르게 안다는 것은 복음을 바르게 아는 것입니다. 우단படிக்கை சரியாய் புரிந்து கொள்கிறது அப்படினு சொல்றது வந்து சுவிசேஷத்தை சரியாய் புரிந்து கொள்கிறதுக்கு அர்த்தம். 예수 그리스도가 십자가에 죽으시고 부활하시고 승천하셨다. 그렇게 지식으로 아는 것이 아니라 창세기 3장에서부터 예언하시고 그분이 성취되어지고 지금도 성령으로 함께 계신 것을 다 아는 것을 의미합니다. 예수 கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள வந்து நமக்காக மறித்து மூன்றாம் நாளை உயிர்த்தெழுந்து அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு சொல்லி நம் சிந்தையை மனதளவில் ஜஸ்ட் அறிந்து கொள்கிற காரியம் அல்ல. அது வந்து ஆதியாகமத்துல 3 அதிகாரத்துல தொடங்கின அந்த பிரச்சனையிலிருந்து அதுக்கப்புறம் தேவன் எப்படி அதை சரியாக தீர்வுக்கு கொண்டு வந்தார் அப்படின்ற சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்கிறது தான் வந்து அவசியமான ஒன்று. 하나님의 권능은 언제 나타나는가라는 말씀을 오늘 나누겠습니다. 이니께 வந்து நாம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா தேவனுடைய வல்லமை எப்பொழுது வெளிப்பட்டது அப்படிங்கறது குறித்து நாம பார்க்க போறோம். மத்தேபுகம் 28장 18절로 20절의 말씀을 함께 읽겠습니다. 이번에는 வேதத்தை என்னோட திருப்பி கொள்ளுங்கள். 마태 28ஆம் அதிகாரத்துல வந்து 18ல இருந்து 20 வரைக்கும் நாம வாசிக்கலாம். 마태யு 28ஆம் அதிகாரம் 18ல இருந்து 20 என்னோட கூட வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென்.마태복음 28장 18절로 20절의 말씀은 예수님이 십자가를 지시고 부활하시고 승천하시기 전에 제자들에게 하신 부활 메시지입니다. எழுந்து அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த வசனங்களை வந்து அவருடைய சீஷர்களுக்கு இதை தேவன் ஒரு முக்கிய ஒரு காரியமாக கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். ஹனல்கா தாங்க மோதன் கொன்செடல் இயேசுநீமேகே சுஷத்தாகு மல்சமாசிமிதா. அவர் அங்க சொல்றார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தின் அடிப்படையில கொடுக்கிறார். கிரமிசு ஹனாரில் யாக்சோகாசிமிதா செசாங் கண்ணாட்காதி நேகா நோயுவா ஹன்சாங் ஹன்கே இசில் காசிதா. அங்க ஒரு முக்கியமான ஒரு வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நான் முடிவு பரியந்தும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் இருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். கிறிஸ்து நோயினும் காரா கிறிஸ்து மோதன் ஜொக்ஸோகுரு ஜேஜாரில் சமா சோங்யோங்கே இருமுரு செரேரில் சுராகு மல்சமாசிமிதா. அதனால்தான் அவர் சொல்கிறார், நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். கோயாரை சிக்கின் குதிரில் ஜேஜாரோ சம்னும் கொஷி உரிகா ஹேயா தெல் இருமிதா. அப்ப நான் முக்கியமான காரியம் என்னவென்ன, சீஷராக்கி அவர்களை வந்து அவர்களை வந்து ஞானஸ்தானம் கொடுக்கறது ஒரு முக்கியமான காரியம். இயேசுநீமன் தன்சுனாக உரிய சில்பங்கா உரிய கனங்கா உரிய அரியோமல் ஹெகரல்யோகோ இத்தாங்க ஓஷின் புனி அனிஷிமிதா. நீங்க பார்க்கும் பொழுது இயேசு இந்த உலகத்துக்கு வந்து கஷ்டத்தையும் இல்ல வந்து ஏழ்மை நிலையையும் அல்ல வந்து மற்ற உலகத்தினுடைய இந்த குறைகளை தீர்க்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரல. இங்கானி தோஜோயி ஹெகரல் சு ஒப்னன் ஹனானிம்கா புள்ளிகா தேயோஜின் இன் முஞ்சேரல் ஹெகராகி வியாயோ இயேசுநீமி இத்தாங்க ஓஷஸ்மிதா. இந்த உலகத்துல மனிதன் தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனை என்றால் தேவனோடு திரும்ப அவரோடு இணைவது அவரோடு கூட சேர்வது. இந்த பிரச்சனையை தீர்க்கும்படிக்கு அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். சாங்சேகி 3장에서 일어난 이 사건을 우리는 근본의 문제라고 말합니다. இந்த ஆதியாக 3ஆம் அதிகாரத்துல ஏற்பட்ட பிரச்சனையை வந்து நான் சொல்றேன்னா முதலாம் பாவம் என்று சொல்லுகிறோம். இ கம்போனே முஞ்சிரில் இங்கான் சிசுரோனன் ஹெகரல் சு ஒப்ஸ்மிதா. இந்த முதலாம் பாவத்தை வந்து மனுஷனுடைய சுய பலத்தால இதை வந்து மேற்கொள்ளவே முடியாது. இ கம்போனே முஞ்சிரில் ஹெகராகி வியாயோ ஹனானிமன் யோஜாயே ஃபுசோனில் யாக்சோகாஷஸ்மிதா. இந்த முதலாம் பாவத்தை தீர்ப்பதற்காகவே அவர் ஸ்திரீயின் வித்துவாக இந்த உலகத்திற்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து உரிகா சயோகி ஹன்ஜாங்கேசோ சுங்தோதிரேகே புல்சின்ஜாயேகே இ கம்போனே முஞ்சிரில் ஹெகர் ஹமியன் ஹனானிமே ஜானியோகா தென்தானும் கொசில் ஜொனானும் கொஷி உரிகா ஹேயால் இடிமிதா. அப்போ பார்க்கும் பொழுது நம்மளுடைய சபை மக்கள் இடத்திலும் அதே போல நம்மளுடைய தேவனை அறியாத ஜனங்கள் இடத்திலும் சொல்ல வேண்டிய காரியம் என்ன, இந்த பிரச்சனையை தேவனோடு கூட இருந்து பிரிந்திருக்கிறோமே இந்த பிரச்சனையை நாம் சரி முதலாம் பாவத்தை சரி செய்யும் பொழுது நம்ம வந்து தேவனோடு திரும்ப இணைய முடியும் அப்படின்ற சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப அவசியமா இருக்கிறது. இகன் உரிகா ஹெகராணும் கொஷி ஆனிரா ஹனானிமி இத்தாங்கே ஓஷசோ ஹனானிமி ஹெகரே ஜுஷின் கொஷிமிதா. இது வந்து நம்மளுடைய சுயபலத்தால் செய்யப்படுகிற காரியம் அல்ல. தேவன் இந்த உலகத்துல மாம்சத்தை அணிந்தவராக வந்து இந்த உலகத்துல அவர் இந்த காரியத்தை தீர்த்து வைத்தார் அப்படின்ற சத்தியத்தை சொல்லுகிறதான். இயேசுநீமல் கிறிஸ்தோரோ மிஸ்மிதா. அதனால்தான் இயேசுவை கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்கிறோம். இயேசுன் குய இருமிகோ கிறிஸ்தோனும் குபுனி ஹசின் சிப்புனிமிதா. இயேசு என்பது அவருடைய நாமமாகவும் கிறிஸ்து என்பது அவர் செய்ய வந்த மூன்று வேலைகளாகவும் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். 그리스도 이름을 부를 때마다 흑암 세력이 무너지고 보좌의 배경을 가지며 우리가 하나님을 만난 자의 축복을 누리는 것입니다. 예수 그리스도의 이름을 கூப்பிடும் பொழுது நம்ம வந்து பிசாசினுடைய எல்லாவித அந்தகார சக்திகளையும் மேற்கொண்டு நம்மளுடைய பிதாவினுடைய அந்த சிங்காசனத்துடைய பலத்தை பெற்றவர்களாக தேவனோடு கூட இடைபடுகிற ஒரு சலாக்கியத்தை உண்டு பண்ணுகிறார். 우리가 십자가에서 피 흘려 죽으시는 고난의 주님을 많이 교회에서 이야기 하는데 부활하셔서 지금 성령으로 함께 계신 그리스도에 대해서 잘 설명하지 않는 것 같습니다. 사회에 பார்க்கும் பொழுது 그리스도 எப்படியாக 파டுபட்டார் நம்மளுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக எல்லா பாடுகளையும் பட்டார்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் அதை விளக்கி சொல்லுகிறோம். ஆனால் அவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து நம்மோடு கூட சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார் அப்படின்ற சத்தியத்தை நிறைய நேரம் சபைகள் சொல்ல மறுக்கிறதே நாங்கள் பார்க்கிறோம். உரிகா சொந்தோதிரிகே 항상 가르쳐야 되는 내용은
지금 살아계신 하나님이 성령으로 우리와 함께 계신 사실을 가르쳐야 합니다. 나무 본데 위로 ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள அந்த பிதாவானவர் நம்மளோடு கூட இன்றைக்கும் காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கற சத்தியத்தை நம்மளுடைய சபை மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். 어떤 문제를 만나도 예수 그리스도 그 이름을 붙잡고 하나님 앞에서 응답을 누리도록 우리는 그들을 가르쳐야 합니다. So, 안 அப்படிப்பட்ட ஒரு ஒரு பின்னணியை உடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி அதை வந்து அவங்களுக்கு விளக்கி சபை மக்கள் அப்படிப்பட்ட ஒரு பின்னணியை உடையவர்களாக இருக்கிறோம் என்று விசுவாசிக்கத்தக்கதான அப்படி ஒரு நிலையில அவர்களை கொண்டு வரணும். 아, 목회를 하면서 성도들이 어려움을 겪는 것을 많이 보게 되었습니다. 아, 우리 보도그로의 மனைவியாக நான் வந்து நிறைய பிரச்சனைகள் சபை மக்கள் கொண்டு வருகிறதை நான் கவனித்திருக்கிறேன். 마음이 많이 안타까워서 하나님 앞에 많이 기도했습니다. 아, 나래 이날 마음தளவுல ரொம்ப பாரப்பட்டு தேவனுடைய சமூகத்துல போய் போராடி ஜெபித்திருக்கிறேன். 아, 저 집에는 저 문제만 없으면 행복할 것인데 이 집은 이런 문제만 없으면 될 텐데 이런 생각을 가지고 하나님 앞에 기도했습니다. 아, 이 குடும்பத்துல இந்த பிரச்சனை மட்டும் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களே அந்த குடும்பத்துல அந்த பண பிரச்சனை மட்டும் இல்லாம இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் நான் யோசித்து தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிறது உண்டு. கிரந்தே ஹனானிமி நேகே மாம்சோகே இரோ மாமுல் ஜிஷஸ்மிதா. 아나 ஆண்டவர் தேவன் எனக்கு ஒரு 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 என்னுடைய மனதிலே ஒரு காரியத்தை வைத்தார். நெகா நோரல் முஞ்ச ஹெகெல்ச்சாரோ பசுமன் ஜோகி ஹம்பந்தோ அப்தந்தா. முஞ்ச ஹெகெல்ச்சாரோ நாரல் போனின் ஜோகி ஹம்பந்தோ அப்தந்தா. இந்த உலகத்துல வந்து பிரச்சனைகளை மேற்கொண்ட ஒரு நபர் கூட கிடையாது அப்படின்னு சொல்றான். 너는 문제 해결자가 아니고 그리스도를 증거하는 전도자란다. 아날 நீங்களோ வந்து கிறிஸ்துவை சாட்சியாக உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக சாட்சியாக மாற்றுகிற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். 그들의 문제를 네가 해결해 주려고 하니까 네가 머리가 복잡하고 마음이 아픈데 그들이 그리스도의 그리스도로 답을 얻고 내게 힘을 얻으면 그 문제를 이겨나갈 수 있단다. 이렇게 가르쳐 주시는 것 같았습니다. 아까도 இந்த பிரச்சனை வந்து நீ வந்து ஜபத்தின் மூலமா சரி செய்யலாம் சொல்லி நீ போராடி ஜெபிக்கிறதுனால உன்னோட சிந்தை உன்னோட மனதளவில் நீ வந்து ரொம்ப பாரப்பட்டு இருக்கிற. ஆனால் இந்த பிரச்சனைகள் ஏன் கொடுக்கப்படுகிறது இந்த பிரச்சனைகள் மூலமாக அவர்கள் அதற்குள்ளாக இருக்கிற தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியம் ஒவ்வொரு பிரச்சனையிலும் அடங்கியிருக்கிறது. அந்த காரியத்தை அறியும் பொழுதுதான் அந்த பிரச்சனைகள் விலகும் அப்படின்னு சொல்லி தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். 내가 누구인가? 나는 하나님의 자녀요, 하나님의 종입니다. 난 யார? 난 தேவனுடைய பிள்ளையாகவும் தேவனுடைய பாத்திரமாகவும் இருக்கிறேன். 예수 그리스도 그분은 모든 문제를 해결하시고 지금 성령으로 우리와 함께 하십니다. 예수 யார? 예수 வந்து கிறிஸ்துவாகவும் இன்றைக்கும் சகல பாவத்தின் சகல பிரச்சனைகளின் தீர்வாக அவர் இருக்கிறார். 하나님의 능력은 이미 내 안에 성령으로 함께 하십니다. தேவனுடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்குள்ளாக அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இ சாசிரில் மிக்கு உரிகா மல்சுமில் சிங்கோஹல் கே ஹனானிமே சுக்புக் சோகே இன்னும் கொஷ்மிதா. இந்த சத்தியத்தை அறிந்து நாம் இதை வந்து சாட்சியாக நமக்குள்ளாக சாட்சியாக நாம் மாறும் பொழுது நாம் வந்து இதை இதுல பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களா இருக்கிறோம். உரிகா இத்தாங்க சல்ஜிமான் கொரோனா இத்தாங்கசோ ஹனானிமே நாராருள் நுரிதாகா சங்சா ஹனானிமே நாராரோ கனும் கொஷ்மிதா. 이 உலகத்துல நாம் இந்த உலகத்துல வாழ்கிற ஒரு நபரா இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்கும் பொழுதே தேவனுடைய சமூகத்தையும் அவருடைய சிங்காசனத்தின் பின்னணியும் உடைய நபர்களாக வாழ்ந்த பின்பு நாம் மரிக்கிற நாளிலே தேவனுடைய சமூகத்துல அவருடைய ராஜ்யத்துக்கு போகிறவர்களா இருப்போம். 하나님의 나라는 죽어서 간다고 생각하는 생각을 버려야 합니다. 아내가 나라 நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னு சொன்னாக்க நாம் மரித்த பிறகு தேவனுடைய சமூகத்துக்கு போகிறோம் என்று. 하나님의 나라라는 것은 하나님의 다스림이 있는 하나님의 임재가 있는 곳을 하나님의 나라라고 합니다. 대원의 ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது என்ன? 대원 எந்த இடத்துல எல்லாம் அரசாளுகிறாரோ அந்த இடம்லாம் தேவனுடைய அரசாட்சி செய்கிற ராஜ்யமா இருக்கிறது. 전도 현장에서 암으로 죽어가는 질병을 가진 자에게 당신이 예수 믿으면 천국 갈 수 있습니다. 그러면 그 사람은 나는 죽고 싶지 않은데 왜 나보고 죽으라고 그러지 해서 예수님을 안 믿는다고 거부할 수도 있습니다. இப்ப நம்மளோட ஃபீல்டுல பார்க்கும் பொழுது ஒரு மறித்து கொண்டிருக்கிற ஒரு நபரை பார்க்கும் போது அவங்க கிட்ட சொல்றேன் நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டா நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லி சொல்றோம். அப்படி சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவார்னா நான் சாகவே விரும்பலையே நான் எதுக்கு நான் அவரை ஏற்றுக்கணும் நான் சாகவே இல்லை வாழணும் தான் ஆசைப்படுறேன்னு சொல்லி அவர் வந்து நாம் சொல்லுகிற சத்தியத்தை மறுதளிக்க வாய்ப்பு இருக்கு. 당신이 지금 예수 그리스도를 마음의 구주로 영접하면 하나님의 자녀가 되고 예수 그리스도 그 이름으로 기도하면 하나님이 응답하십니다라고 가르쳐야 합니다.
அதுக்கு மாறா நாம என்ன சொல்லி கொடுக்கணும்னா நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வந்து விசுவாசித்து நீ உள்ளத்துல ஏற்றுக்கொண்டவரை அறிக்கை செய்யும் பொழுது நீ தேவனுடைய பிள்ளையாக மாறுகிற தேவனுடைய பிள்ளையாக மாறும் பொழுது நீ ஜெபிக்கிற ஜபத்திற்கான பதில் ஒருவேளை நீ வாழ வேண்டும் சொன்னாக்க அதுக்கான பதிலையும் அவர் தருவார் இல்ல நீ தேவனுடைய சமூகத்துல செல்லணும் சொன்னா அதுக்கான காரியத்தையும் அவர் உனக்கு செய்வார்னு சொல்லி கொடுக்கணும் இயேசு மீதுவன் பியங்கி நாசிமிதா இகத்து ஜல்மொத்தின் ஜொந்தோமிதா இயேசுவை நீ ஏற்றுவோம் வியாதியெல்லாம் சரியாயிடும்னு சொல்லி சொல்லி கொடுக்கிற தவறான உபதேசம் தரும் ஜொங்கேசோதோ 그런 치유의 역사가 많이 일어납니다. 바꾸면서 마차 마당களிலும் நீ அநேக நேர கவனித்திருப்பீங்க இப்படிப்பட்ட காரியங்கள் சுகத்திற்காக போய் நின்று சுகம் பெற்று வந்திருக்கிற காரியங்களை பார்த்திருப்பீர்கள். 병이 낫고 문제가 해결되는 것이 믿음의 기준이 아닙니다. சுகம் பெற்று அதுக்கப்புறம் விசுவாசிக்கிற காரியம் எல்லாம் வந்து சரியான விசுவாசத்திற்குள்ள வராது. 우리는 현장에서 오직 예수 그리스도만 구원주가 되심을 선포해야 합니다. நம்மளுடைய ஃபீல்டில் நாம் அறிக்கை செய்ய வேண்டியதெல்லாம் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்கிற அந்த ஒரு அறிக்கையை மட்டுமே நாம் வந்து அந்த இந்த ஃபீல்டில் நாம் அறிக்கை செய்கிற ஒரு நபராக இருக்கணும். உரிகம் ஒன்று கியோக்கல் கொஷி இஸ்னிதா நாம் அதிக ஞாபகம் செய்ய ஞாபகத்தில் கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. ஒன்லை இங்கன ஹனானிமி ஹியோங்சாங்தேரோ சாங்ஜாஷஸ்னிதா முதலாவது படைக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் எப்படியா இருந்தார்கள் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்களா இருக்கிறார். சாங்சகி இல்ஜாங் இஷிப்சில்ச்சரே போமியன்하나님이 하나님 자기 형상 곧 하나님의 형상대로 사람을 창조하시되 남자와 여자를 구별해서 창조하셨다라고 말씀하고 있습니다. 야디아금 1:27 வசனத்தில் பார்க்கும் பொழுது தேவன் வந்து மனிதனை தமது சாயலாக உருவாக்கி ஆணும் பெண்ணுமாக உருவாக்குகிறார் என்று அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 하나님의 형상대로 창조하신 피조물은 인간밖에 없습니다. இந்த உலகத்திலே தேவனுடைய சாயலை பெற்ற இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எதுவும் தேவனுடைய சாயலை பெற்றதாக இல்லை. 하나님의 형상대로 창조한 인간에게 만물을 정복하고 다스리는 그런 권세를 주셨습니다. ஆனால் தேவன் மனிதனை தேவனுடைய சாயலாக படைத்தது மட்டுமல்லாமல் அவனுக்கு இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரம் கொடுத்து அவைகளை ஆளும்படியான அடக்கி ஆளும்படியான அதிகாரத்தையும் தேவன் அவனுக்கு கொடுத்தார். 하나님의 형상대로 창조했다 그 말이 우리의 신분입니다. அவர் நம்மளை அவர் தமது சாயலாக உண்டாக்கினார் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன நாம் அவரோட பிள்ளையாக பிறந்திருக்கிறோம் என்று அர்த்தம். 우리는 영적으로 하나님을 교제할 수 있고 하나님을 예배할 수 있는 영적인 존재입니다. 한 தேவனை 산திக்கும்படியாக தேவனை 아라திக்கும்படியாக உருவாக்கப்பட்ட 되வனுடைய 아비குரிய பிள்ளைகளா இருக்கிறோம். 창조주이신 하나님이 만드신 피조물을 다스리고 정복할 수 있는 힘과 능력을 하나님의 형상을 가진 인간에게 주셨습니다. தேவன் படைத்த எல்லா சகல அதி சகல மிருகங்களிலும் சகல படைப்புகளிலும் தேவன் வந்து அவைகளின் மேலே மனிதனுக்கு மாத்திரமே அதிகாரம் கொடுத்து அவைகளை ஆளும்படியான அந்த அந்த பலத்தை அந்த வல்லமை அவனுக்குள்ளே மாத்திரமே வைத்து அதை அவனை ஆளும்படி செய்தார். சாங்சகி 1:27 인간의 신분이고 1:28은 권세 인간에게 주신 권세가 되는 것입니다. அப்புறம் ஆதியாகமம் 21:27 வசனத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக அங்கு அறிக்கை செய்கிறதையும் 28 வசனத்திலே அதிகாரத்தை கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தையும் பிள்ளையாகவும் அதிகாரத்தையும் கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். 그런데 창세기 3장 에덴 동산에 사탄이라고 하는 존재가 아담과 하와를 유혹해서 선악과를 따먹으면서 인간이 범죄하게 되었습니다. 하나님 பார்க்கும் பொழுது ஆதியாக 3:10 சாத்தான் என்கிற ஒருவன் பாம்பிற்குள்ளாக நுழைந்து அவர்களை வந்து தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக வஞ்சித்து விழப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கனே மோதன் முஞ்சேனன் ஹனானிமுல் புல்சினாங்கு ஹனானிமுல் தனந்தேச சிஜாகி தெம்பிதா. மனுஷனுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஆதி பிரச்சனையாக இருப்பது என்னன்னா தேவனுடைய வார்த்தையை தள்ளுகிறதும் தேவனுடைய வார்த்தையை அவிவிசுவாசிக்கிறதுமே பெரிய பிரச்சனையா அமைந்தது. 마귀의 말을 듣고 하나님의 말씀을 불신앙한 것을 죄라고 합니다. 비사스னுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தையை தள்ளி பாவத்திலே விழுந்ததை வந்து நாம் இதை வந்து முதலாவது பாவம் என்கிறோம். 그 죄를 우리는 원죄라고 표현합니다. இந்த பாவத்தை தான் நாம் முதலாம் பாவம் ஒரிஜினல் sin என்று சொல்லுகிறோம். 그래서 하나님과 하나님이 죄 있는 우리하고 함께 계실 수 없기 때문에 에덴 동산에서 떠나게 되는 것입니다. பாவத்தில் விழுந்த நம்மளோடு கூட தேவன் இணைய முடியாது இருந்தபடினால நாம் வந்து அந்த பேதின் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டோம். இ சங்கத்தில் யங்சகுரு ஜுகோத்தாராகு பியோனமிதா. இந்த சூழ்நிலையை தான் வந்து நாம் ஆவியிலே மடித்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹனானிமி திசி முஷின்ஜி ஹனானிம்கா கியோஜேகா கனோஜொக்கி தேமுனே அல் சுகா ஒப்னன் கோஷிமிதா. தேவனுடைய சித்தம் என்னதென்றும் தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று அறிய முடியாதபடிக்கு நாம் விழுந்து போனோம். கிறிஸ்து இங்கானு 에베소서 2장 1절과 2절처럼
허물과 죄로 인간은 영적으로 죽었고 이 세상 풍속을 따르며 공중의 권세 잡은 마귀를 따라 사는 것입니다. 그럼 பார்க்கிறோம் எபேசியர் 2 அதிகாரம் 1 2 ல நாம் வாசிக்கிறோம் அந்த இடத்துல அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்றும் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் என்று அங்கு சொல்லப்பட்டது. 그런데 요한복음 8장 44절에 보니까 너희는 너희 아비 마귀에게서 났다라고 표현하고 계십니다. அதே நேரத்துல யோவான் 8 அதிகாரம் 44 வசனத்திலே நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. 마귀에게서 났기 때문에 마귀가 아버지이면 마귀의 자녀인 것입니다. நாம் பிசாசினுடைய அவன் வந்து பிசாசினுடைய பிள்ளைகளாய் ஆனதுனால பிசாசு வந்து அவர்களுக்கு தகப்பனாக மாறுகிறதை பார்க்கிறோம். 우리가 인격이 좋고 돈이 많고 권세가 많은 사람이라도 불신자라면 무조건 마귀의 자녀입니다. நீங்கள் எவ்வளவு ஃபேமஸா இருக்கலாம் எவ்வளவு பணம் உடையவர்களா இருக்கலாம் எவ்வளவு எல்லா அந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் வைத்திருந்தாலும் நீங்கள் தேவனை அறியாத ஒரு நபரா இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் பிசாசு பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளும். கதிரி கஜுக்கு இன்னும் செசாங்சோக்கின் கொசுல் புரோவால் பிரோகா ஒப்பானு திசிமிதா. இந்த உலகத்துல அவங்க வைத்திருக்கிற எந்த பொருளை பார்த்து நம்ம வந்து அது பொறாமைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இருக்கே மாகியே ஜனியோக தென் இத்தேபுத்தோ இங்கானேகே சில்பேவா ஜுகும்வா கோட்டோங்கி சஜாவுனு கொசிமிதா. ஸோ இந்த சூழ்நிலையில தான் மனிதனுக்கு வந்து தோல்வி மரணம் கஷ்டம் இது போன்ற காரியங்கள் வந்து மனுஷனுக்கு நிரந்தரமாகவே வருவதை பார்க்கிறோம். ஹனானிமி இரோக்கி முஸ்மிதா ஆதாமா நெகா ஒதி இன்னியா இரோக்கி முஸ்மிதா. தேவன் ஆதாமை பார்த்து ஆதாமே எங்கே இருக்கிறாயின்னு சொல்லி கேட்டார். நெகா பல்கோபோசோ ஹனானிமுல் துரியோவேசோ சுமஸ்மிதா ராகோ ஆதாமி தேதாப்பமிதா. நான் உங்களோட சத்தத்தை கேட்டு உங்களுக்கு நான் பயந்து நான் வந்து நிர்வாணியா இருக்கிறதுனால நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி பதில் சொல்றார். 정상적이라면 하나님 잘못했어요. 선악과 따먹었어요. 나 용서해 주세요. 이렇게 말해야 맞는 것입니다. 아직 பதிலாக என்ன செய்திருக்கணும் சொன்னா நான் வந்து தவறு செஞ்சிட்டேன் உங்களோட வார்த்தைக்கு மீறி நான் அந்த பழத்தை சாப்பிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல வந்து விழுந்திருக்கணும். அதுதான் சரியானதா இருந்திருக்கும். 그런데 내가 벗었기 때문에 두려워서 숨었습니다라고 아담이 고백합니다. ஆனால் நானும் நிர்வாணியா இருக்கிறேன் நான் பயந்து அதனால பயந்து நான் ஒளிந்திருக்கிறேன்னு சொல்றதை நம்ம அங்க பார்க்கிறோம். 이미 에덴 동산에서 정신 문제가 시작된 것입니다. 그래서 அந்த இடத்திலேயே மனரீதியான பிரச்சனை ஆதாமுக்கு உண்டாயிருக்கிறது நாம் கவனிக்க முடிகிறது. 모든 정신 문제는 행복할 때 오는 게 아니라 불안할 때, 두려울 때 오는 것입니다. 이제 மனரீதியான பிரச்சனைகள் எங்க ஆரம்பிக்குது அப்படினு சொல்லும்போது பாத்தீங்கன்னா பயப்படுகிற நாளே பயப்படுகிறதுனாலேயும் பிற காரியங்களை குறித்து வந்து நான் என்ன சொல்றது பயப்பட ஒரு மாதிரியே நர்வஸ் ஆகுறதுனாலையும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உருவாகிறது நம்ம பார்க்கிறோம். ஹனானிமி சாங்சிகி 3장 11절에 누가 너의 벗었음을 말해줬냐 이렇게 물으니까 아담이 하는 말이 하나님이 주셔서 함께한 여자가 주어서 먹었습니다 라고 고백합니다. 아담이 சொல்ல கேக்குறாரு ஆதாமை பார்த்து கேக்குறாரு ஆதாமே உன்னை நிர்வாணி என்று சொன்னது யாருன்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ வந்து ஆதாம் சொல்றாரு நீர் எனக்கு கொடுத்த இந்த ஸ்திரீ தான் எனக்கு வந்து என்னை இப்படி வந்து என்னை இது சாப்பிடும்படிக்கு கொடுத்தாள்னு சொல்றாரு. 정상적인 대답이라면 하나님 잘못했습니다. 저를 용서해 주세요. 저를 살려 주세요. 라고 대답해야 합니다. 아버 மனதளவில் சரியா இருக்கிறவரா இருந்திருந்தால் உடனே என்ன சொல்லிருப்பாருன்னு நான் தவறு செஞ்சுட்டேன் நான் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல தேவன் கேட்கும் பொழுது இரண்டாவது முறை கேட்கும் பொழுது அவர் அவருடைய சமூகத்துல வந்து மன்னிப்பு கேட்டிருப்பார். 그런데 하나님이 준 그 여자 때문에 내가 범죄했습니다. 라고 말합니다. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுகிறாருன்னா நீங்க கொடுத்தீங்களா அந்த ஸ்திரீ அவளாலதான் நான் இப்படி விழுந்து போயிட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கு மல் சோகேனு இரண் திட்டு போமி தேசுமிதா. நானும் யோஜா பிரியோ ஒன்னு ஹனானிமி யோஜா மந்திரோஜோசோ கு யோஜா தேமுனே நேகா பொம்ஜேசுமிதா ராணும் திட்டு துரோ இன்னு கோஷுமிதா. சோ அதனுடைய அர்த்தம் என்ன மறைவாக என்ன சொல்லுகிறாருன்னா எனக்கு வந்து ஒரு பொண்ணு அவசியம் கிடையாது ஆனா நீங்க வந்து உருவாக்கி கொடுத்தீங்களே அந்த பொண்ணு அவதான் எனக்கு வந்து இப்படி விழும்படிக்கு செய்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இமாரன் தசி மராமியோ இங்கானி ஒத்தம் முஞ்சரில் மன்னசில் தே ஹனானிம் ஹஷதும் நோமாஷிமிதா வே நான்தேபான் இரோ முஞ்சரில் ஜுசேயோராகோ ஹனானிமான்தே ஹாங்யானன் தாஜினுங் கொக்கத்தன் கிரோம் மோசுபாகு தொக்கஸ்மிதா. இதை வேற மாதிரி சொல்லணும்னு சொன்னாக்கா ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும்பொழுதும் மனிதன் வந்து தேவனை பார்த்து ஏன் எனக்கு மட்டும் இப்படிதான் நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி கொடுக்குறீங்க என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தேவனை பார்த்து குறை சொல்கிற காரியத்தை நாம் கவனிக்கிறோம். கும்போனை முஞ்சரில் காஜின் இங்கானன் நாது மோருணன் சாயியே முவாகாநாமு இப்பில் எக்கசோ ஜோங்கியோ செங்வாரில் சிசாக்காகோ 하나님을 향하여 원망하는 정신 문제가 와 있는 것입니다.
அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த முதலாம் பாவத்தினுடைய காரியத்தை சமாளிக்கும்படிக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி ஆதாம் தொடங்குகிறார் என்று சொல்ல ஒரு அத்தியாலையை வந்து தனக்காக உண்டு பண்ணி அதை மறைத்து அதன் மூலமாக நாம் தேவனிடத்துல பேசலாம் சொல்லி தைரியம் கொள்கிறதை பார்ப்போம். கிறிஸ் ஹனானிமன் கு ஆதாமேகே저주하시기 전에 여자의 후손이 뱀의 머리를 상하게 할 것을 복음으로 먼저 주셨습니다. 그리고 원래는 축복이었는 그 생육하고 번성하고 땅에 충만한 것이 축복이었는데 이제는 수고하고 자녀를 낳을 것을 말씀하십니다. 아ண்டவர் வந்து என்ன சொல்லி இருந்தாருன்னா நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்று சொல்லி அவங்களுக்கு முன்னாடியே வாக்குத்தத்தம் கொடுத்திருந்ததை பார்க்கிறோம். அப்ப அந்த பழுகி பெருகிறது எப்படி ஆசீர்வாதம் ஒன்றாகவும் சந்தோஷமான ஒன்றாகவும் இருக்க வேண்டிய ஒரு காரியங்கள் எப்படி ஆனதுனால் வலியோடும் வேதனையோடும் அந்த பெரும்படிக்கு எல்லாவற்றையும் நெற்றிவேர்வை நிலத்துல சித்தி அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் கஷ்டத்தோடு கூட நாம் அந்த ஆசீர்வாதங்களை பெரும்படியான ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். கிறிஸ்து நம்ஜாவா யோஜாவேகே தொங்துங்காகே மம்முருள் தசிரில் சீனும் கொன்சேருள் சுஷன்னு 이제는 너는 남편을 사모하고 남편이 너를 다스릴 거라고 말씀하셨습니다. முன்னாடி நாம் பார்க்கும் பொழுது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவன் இந்த உலகத்துல படைத்த எல்லாவற்றையும் ஆண்டு அடக்கி ஆளும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார் இல்லையா? அப்படிப்பட்ட அதிகாரத்தை உடையவர்கள் இப்பொழுது எப்படி என்றால் ஆண்டவர் என்ன செய்தார்னா நீ வந்து உன் ஆசை அவனை பற்றி இருக்கும் என்று சொல்லி மனைவியை கணவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினார்.정복하고 다스리는 존재인 여자가 남편이 다스릴 때 다스려 주세요 하는 여자는 이 땅에 없습니다. 이 உலகத்துல பார்க்கும் பொழுது அப்படி இப்படி அதிகாரம் ரெண்டு அதிகாரம் படைத்த ஆணும் பெண்ணும் வந்து இப்பொழுது தேவன் அப்பத்தால மாற்றி போட்டது நிமித்தமாக கணவன் இப்பொழுது மனைவி அதிகாரம் செலுத்துவளே என்ன அதிகாரம் செலுத்துங்கன்னு சொல்லி தலையை குனிஞ்சு கொடுக்கிற மனைவி யாரும் கிடையாது. 다스리려는 남자와 다스림을 받지 않으려는 여자와 싸우는 것이 가정의 분쟁입니다. 이 நீங்கள் பார்க்கும் பொழுது அதாவது ஆளுகை செய்யும்படிக்கு நிற்கிற அதிகாரம் செலுத்தும்படிக்கு நிற்கிற கணவனும் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இருக்கிற மனைவியும் அப்படி வந்து இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் அதை எதிர்க்கிற ரெண்டு பேருமே இருக்கிறதான் குடும்பத்திலேயே முதல் பிரச்சனையாக ஆரம்பிக்கும். இரோக்கே கஜோங்க முஞ்சரு தொங்கேசோ யுக்ஷினே போதும் முஞ்சேகா சஜோகும் கோஷிமிதா. இப்படியாக குடும்பத்திலே பிரச்சனைகள் ஆரம்பிச்சு மாம்ச பிரகாரமான பிரச்சனைகள் ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்றாக மேலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். 그런 문제를 해결하려고 일생을 살다가 어느 날 죽음이라는 것을 맞이하게 됩니다. 또 이프리아가 우리의 வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்னா சமாளிச்சு வரும்போது திடீர்னு பார்த்தா நான் மரணத்துக்கு ஏதுவான ஒரு காலத்தை கழித்தவர்களாக நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். 내 속에 영혼이 있음도 알지 못하고 죽음 후에 내세가 있음도 알지 못하고 살다가 죽음을 맞이하게 되는 것입니다. எனக்குள்ளாக தேவன் அவருடைய தம்முடைய ஆவி வைத்திருக்கிறார் என்ற சத்தியத்தையும் அறியாது. நான் வந்து அதே போல மறித்த பிறந்து நான் வந்து நரகத்துக்கோ இல்ல பரலோகத்துக்கோ போக போகிறேன் என்ற சத்தியத்தை கூட அறியாதபடிக்கு உலகத்துடைய பிரச்சனைகளை சீர் செய்யணும் சரி செய்யணும் சொல்லிட்டு அப்படியே காலத்தை கழித்து நிற்பவர்களாக நாம் பார்க்கிறோம். லூகாபுகம் 16장 19절로 31절에 보면 죽음 위에 천당과 지옥이 반드시 있음을 말씀하고 있습니다. பார்க்கும் பொழுது லூகா 16 அதிகாரத்துல 39 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்க நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் இந்த மறித்த பின்பு மோட்சமோ அல்லது நரகமோ நம்ம போக வேண்டிய இடம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கு சங்கியங்கேசோ மராகிரில் ஜியோகே இன்னும் சாராமி சங்குகுரோ காகோனா சங்குகே இன்னும் சாராமி ஜியோகுரோ ஓகோனா ஹல் சு இன்னும் ஓகோ கால் சு அப்தராகோ அது தனுவாகே மல்சமாகோ இஸ்மிதா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மறித்த பின்பு ஒரு மறித்த பின்பு போகிற ஒரு இடத்துல வந்து பரலோகத்திலிருந்து நரகத்துக்கும் நரகத்திலிருந்து பரலோகத்துக்கும் அந்த இடத்துல எந்த மாற்றமும் இல்லாதபடிக்கு அது வந்து செய்யப்பட்டுகிறது நம்ம பார்க்கிறோம். சிசாங்க மானன் ஜொங்கியோதரன் ஜுகுன் ஜோசாங்கிரி ஜோன் கோசே கல்சு இத்தரோ தோனல் நேசோ எபுருள் திரிகோனா ஒத்தன் ஜேசாரல் ஹமியன் ஜோன் கோசுரோ கல்சு இத்தாகோ மராகோ இஸ்மிதா. இந்த நீங்க பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா மறித்த பின்பு இந்த கருமாதி போன்ற காரியங்களை செய்கிறார்களே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுனாலேயே அவங்க வந்து அவங்களுடைய பாவத்தை எல்லாம் சரி செய்து அவர்களை வந்து மோட்சத்திற்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு அவர்களை கொண்டு வந்து அதை கருமாதி செய்கிறவர்களை கொண்டு வந்து அந்த அவர்களுக்கான காரியங்களையும் சீர்திருத்தத்துக்கு செய்து அப்படி ஆவார்கள் மோட்சத்துக்கு போவார்கள் என்ற நம்பிக்கை உடைய ஜனங்கள் இருக்கிறதே நாம் பார்க்கிறோம். 마귀는 거짓의 아비이기 때문에 거짓말로 종교를 통해서 자기가 영광을 받는 것입니다. 비사스 வந்து பொய்க்கு பிதாவா இருக்கிறபடினால இந்த ஆவிக்குரிய இந்த ரிலிஜியன் மதம் என்று சொல்லக்கூடிய கடவுளை தேடுகிற அந்த வழியிலே அவர்களை வந்து வஞ்சித்து இப்படியாக காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவர்களை நம்ப வைத்து அவர்களை அப்படியே அவன் ஓட்டி கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். bundan anira 조상이 걸어갔던 길을 후대들이
자녀들이 그 길을 그대로 따라서 가는 영적 대물림이 있습니다. 그들을 봐도 보듯 முன்னோர்கள் அவர்களுடைய முன்னோர்கள் எந்த இடத்துக்கு போனார்களோ அதே இடத்துக்கு பிள்ளைகளையும் கொண்டு சேர்க்கும்படி பிசாசு அவர்கள் என்ன செய்து முன்னோர்கள் என்ன செய்தார்களோ அதே காரியத்தை தான் அவர்களுடைய பிள்ளைகளும் செய்யும்படிக்கு வைத்து அவர்களையும் அவர்களிடத்தில் கொண்டு சேர்க்கிற விஷயத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 폭행이 있는 집에서 자란 아이가 폭행하는 아이로 성장을 하게 되고 음란한 집에서 자란 아이가 그렇게 음란한 행위를 하고 중독이 있는 집에서 자란 아이가 중독의 길을 걸어갑니다. 이거 보니까 பாக்கும் பொழுது ஒரு குடும்பத்துல பிரச்சனை உள்ள குடும்பத்துல இருக்கிற ஒரு குழந்தை என்ன பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு அது தன்னால பிரச்சனை செய்யப்படும் பிரச்சனை செய்யும் அது போல வந்து மாம்ச இச்சைகள்ல சிக்கி இருக்கிற குடும்பத்துல விபச்சார காரியங்களை சிக்கி இருக்கிற குடும்பத்துல பிறந்திருக்கிற பிள்ளைகள் அவர்களை பார்த்து அப்படிப்பட்ட காரியத்தை அது திரும்ப செய்யும் அதே போல ஒரு திருட்டு காரியத்தை செய்கிற ஒரு குடும்பத்துல பிறந்த பிள்ளைகள் அதே திரும்ப செய்கிறத நம்ம பார்க்கிறோம் உரிமை இ யங்சக் தேமுள்ளிமுள் முள்ளுஜுஜி அன்கி யுஎசோ உரிமம் போகும் சொகுரு திரவாயா அமிதா 이제 아비 쿠리에 இந்த 플로우ை நிறுத்துறோம் அப்படினு சொன்னாக்க நாம் வந்து உண்மையிலேயே வந்து தேவருடைய சுவிசேஷத்திற்குள்ளாக பிரவேசிக்கணும் இருக்கி 저주 가운데 있는 인간을 구원하기 위하여 하나님은 하나님의 형상을 회복시키기 위하여 예수 그리스도를 이 땅에 보내 주셨습니다. 오늘날 예수 그리스도가 இந்த உலகத்துல தேவன் வந்து இந்த நாம் தேவன் மனிதன் படைக்கப்பட்ட அந்த தேவ சாயலை மீண்டுமாக ரெஸ்டோர் பண்ணும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு நமக்காக அனுப்பினதை அந்த சத்தியத்தை நாம் அறிந்தவர்களா இருக்கணும். யோவான்ஸ் 3장 8절을 함께 읽겠습니다. 그럼் இப்பொழுது வந்து யோவான் 1 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். யோவான் 1:14 இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது இயேசு கிறிஸ்துவும் மானங்கே வாங்குரு ஓஷாச மகிய இருள் மெராஷஸ்மிதா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வந்து இந்த உலகத்தினுடைய அதிகாரத்தை பெற்றிருந்த சாத்தானுடைய தலையை நசுக்கினார் இயேசு கிறிஸ்துவும்참 하나님이신데 사람의 몸을 입고 이 땅에 오셨습니다. 아버 피다와 இருந்தாலும் கூட இந்த உலகத்துல உள்ள ஜனங்களுக்காக அவர் வந்து மாம்சத்தை அணிந்தவராக இந்த உலகத்துக்கு நமக்காக வந்திருக்கிறதை பார்க்கிறோம். 요한일서 아니 요한복음 1장 14절에 보면 말씀이 육신이 되어 우리 가운데 거하셨다라고 말씀하고 있습니다. 또 இந்த இடத்துல பாக்கும்போது யோவான் 1:14ல பாக்க 1:1ல பாக்கும் பொழுது வார்த்தை வந்து தேவனாக இருக்கிறதை பார்க்கிறோம் அது எப்படி மாம்சமா ஆனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மத்தேயு அன் யோவான்복음 1장 1절에 보면 태초에 말씀이 계셨는데 그 말씀이 곧 하나님이시다라고 말씀하고 있습니다. அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படினு சொல்லிட்டு யோவான் 1:1ல வாசிக்கிறோம். 하나님은 우리는 육체를 가지고 이 땅에 존재하지만 하나님은 말씀으로 존재하십니다. 나는 இந்த உலகத்தில் மாம்சத்தை உடையவர்களாக வாழ்கிறோம். ஆனால் தேவனோ வார்த்தை உடையவராக இருக்கிறார். 창세기 3장에서 선악과를 따먹는 것은 선악을 알게 하는 나무를 먹지 말라. 먹는 날에는 내가 정녕 죽으리라 언약을 하셨는데 그 말씀을 떠난 것을 하나님을 떠났다라고 말씀하는 것입니다. 이번에 நீங்க பார்க்கும் பொழுது 아디아금 2 அதிகாரம் 17 வசனத்திலே அங்க சொல்லப்பட்ட அந்த உடன்படிக்கை இந்த 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 கனியை நீ புசிக்க கூடாது இதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவா என்று சொல்லி சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையை ஆதாம் மீறினதுனாலேயே தேவனை விட்டு விலகி போகிறது நாம் பார்க்கிறோம் அப்ப வார்த்தையை விடும் பொழுது தேவனை விடுகிறதாகவே கருதப்படுகிறது கிறிஸ்து ஹனானிமே மல்சுமுல் சோஜுங்காக செங்காக்கானும் கொசுன் ஜங்மல்லோ ஹனானிம் ஜாஷினுல் குயங்ஜாங்கி ஜுங்யாக செங்காக்கானும் கொசுகோ ஹனானிமே மல்சுமுல் சோழாக செங்காக்கானும் கொசுன் ஹனானிமுல் பரினும் கொசுமிதா அப்ப தேவனுடைய வார்த்தையை வந்து எவ்வளவு கிளவு நாம வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவு கிளவுக்கு அந்த வார்த்தையில் உள்ள தேவனுடைய ஆவியானவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம் அப்ப தேவனுடைய வார்த்தையை நாம் அசட்டை செய்யும் பொழுது தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்கிறது வந்து தேவனையே அசட்டை செய்கிறதுக்கு ஒப்பா இருக்கும் பிலிப்போசு 2장 6절로 10절에 보면 하나님과 같은 분이신 예수 그리스도께서 이 땅에 오셔서 종의 몸으로 이 땅에 오셔서 죽기까지 낮아지셨다라고 말씀하십니다. 이게 빌립보 2 அதிகாரத்தில் 6ல இருந்து 10 நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு வந்து பிதாவுக்கு ஒப்பானவரா இருந்தாலும் கூட அவர் வந்து அதை கொள்ளையாடின பொருளாக வந்து அதை செய்யாதபடிக்கு அவர் வந்து மரணத்தின் முடிவு பரிந்தும் அவருக்கு பிதாவுக்கு கீழ்ப்படித்தவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்து ஜுக்கிக்காஜி நாஜாஜிஷின் குபுனுல் ஹனானிமி ஜிகுகி நோபியோசோ மோதுன் இரும் விய தியோனான் இரும்ரோ கிரேசோ மோதுன் இபி இயேசு கிறிஸ்து குபுனுல் ஜுராகோ மாரல் சுபக்கே ஒப்னன் 그 이름으로
주셨습니다. So, 아프리 하도 마르나 파리나 워킬 파린데 안 아킬 파린데 그래. 언제나 판단은 바알. 아우 엘라 주고 메라가 피다와나 와라 와라 위아티. 아버지 왠데 엘라 나무글은 아버지 그리스도 아버지 대원한테 소리 아리케이를 닦다나에 오르 안데 아디가르테 왠데 아버지 대원은 와이크라디 파르키로. 그 그리스도는 하늘에 있는 자, 땅에 있는 자, 땅 아래 이미 죽어 있는 모든 자들이 그 이름 앞에 무릎을 꿇을 수밖에 없는 이름입니다. 아우르디 나무 메파리 파르다가 피다와노 우이르티 이르크라는 솔로노 பரலோகத்திலும் சரி பூலோகத்திலும் சரி பாதாளத்தில் உள்ள சுகம் மரித்து கிடக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களும் சரி எல்லா நாவுகளும் அவரை ஒருவரே தேவன் என்று அறிக்கை செய்யும்படிக்கு அங்க வந்து தேவன் அப்படியாக உயர்த்தி இருக்கிறார். கபுனி ஜிகம் நாவ ஹம்கே நே ஆனே கேஷின் கோஷிமிதா. அப்படிப்பட்ட பரிசுத்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார். உரினும் நோமுனதோ கம்சாயமன் ஹம்மிதா. நாம் இதை கேட்டு உண்மையிலேயே நாம் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவர்களாக நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை நம் மாமே குஜுரு செங்கியோரோ பாதாதிரில் தே மோதன் முஞ்சேகா கண்ணனும் கோஷிமிதா. இந்த இரட்சகரை என்னுடைய வாழ்க்கையில நான் விசுவாசித்து என்னுடைய உள்ளத்திலே விசுவாசித்து என் நாவினாலே அறிக்கை செய்யும் பொழுது நாம் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கும். 예수 그리스도를 영접한다는 것은 예수의 생명을 내 안에 모신다는 것이고 이제 신분이 하나님의 자녀로 회복되는 것입니다. 난 예수 그리스도 எப்பொழுது என்னுடைய இருதயத்திலே விசுவாசித்து அவரை எனக்குள்ளாக வரும்படிக்கு அழைக்கிறேனோ அப்பொழுதே பிசாசுக்கும் எனக்கும் இருந்த அந்த பிள்ளை தகப்பனன்ற பிள்ளை அந்த உறவு முறிந்து நான் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை பெற்று ஒரு புது ஜீவியத்துக்குள்ளாக நான் வாழ ஆரம்பிக்கிறேன். 현장에서 복음을 전해 보면 영접하기 이전과 영접한 이후에 사람들의 모습이 많이 달라집니다. 그러니까 가만히 திருப்பீர்களானால் நம்மளுடைய ஃபீல்ட்ல பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சந்தித்த அந்த நபருடைய உருவம் முகமும் அதுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவருடைய அந்த முகமும் அவருடைய அந்த பாவனைகளும் மாறி இருக்கிறது நீங்கள் கவனிக்க முடியும். உரிகா யங்ஜப்பன் இஹுயே கதிரி யங்ஜகுரு பங்கானல் நுரிணும் கொசுல் நுனுரோ பொல் சு இன்னும் கங்குகா குஞ்சாங்கி மாணி இஸ்னிதா. 나ங்கள் வந்து ஃபீல்ட்ல பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவும் ரட்சிக்கப்பட்ட பின்பாகவும் எங்களுடைய வாழ்க்கைகள் முற்றிலுமாக மாறி இருக்கிறது எங்களுடைய கண்கள் பார்க்கும்படிக்கு நிறைய பேர் வித்தியாசமான மாற்றம் உள்ளவர்களாக மாறி இருக்கிறது எங்களுக்கு கவனித்திருக்கிறோம். நீங்க கஜுகு இன்னும் செசாங்க மோதன் சிமுள் தா நெகேரோ கஜோவரா நெக நொயிரு சீகி ஹரிரா மத்தேபோகம் 11장 28절에 말씀하셨습니다. நம்ம வந்து மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்தினை வாசிக்கும் பொழுது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் இடத்துல வாருங்க நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உரியின் கியோகே ஹம்மிதா உரிய ஜுயினி நெகானிரா சங்சாமி ஹனானிமி உரிய ஜுயினிசிமில் ஓ கியோகே ஹம்மிதா. நாம் ஒரு விஷயத்தை அதிகமாக கவனத்துல வைக்கணும். நான் எனக்கு எஜமானன் அல்ல, திருத்துவ தேவனே எனக்கு எஜமானனாகவும் என்னுடைய ஊழியத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். 내가 가지고 있는 문제를 내가 해결하려고 노력한다는 것은 내가 인생의 주인이기 때문에 해결하려고 하는 것입니다. 군다그르 பிரச்சனைகளையும் நெருக்கங்களையும் வரும் பொழுது அவைகளை எப்படி சமாளிக்கலாம் என்று சொல்லி நான் என்னோட சுயத்துல நான் இதை சமாளிக்க நேரிடும் பொழுது என்ன நடக்கும் என்றால் நான் எனக்கு எஜமானனா மாறி விடுகிறேன் என்ற அந்த ஒரு காரியத்துக்குள்ளாக நுழைந்து போகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கிரந்தே இ முஞ்சேரல்복음 앞에 십자가 앞에 내려놓고 기도한다는 것은 내가 주인이 아니라 하나님이 주인이시라고 고백하는 것입니다. 나는 எப்பொழுது என்னுடைய பிரச்சனைகள் நெருக்கங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் என் தேவனுடைய சமூகத்துல சிலுவைக்கு முன்பாக வைத்து நான் எப்பொழுது என்னுடைய பாரங்களை அவருடைய சமூகத்துல வைத்து அவரை நம்பி இருக்க பழகுகிறேனோ அப்பொழுது நான் அவரை எனக்கு எஜமானனாக என்னுடைய பிரச்சனைகளை தீர்வு செய்கிற ஒரு நபராக நான் என்னுடைய முழு நம்பிக்கை வைக்கிறேன் என்ற ஒரு விசுவாசத்தை நம்ம அங்க பார்க்க முடியும். கிறிஸ்து முஞ்சேனன் ஹனானிம் அப்பே நெயோனுக்கு ஹனானிமி ஜுஷின்신분과 권세를 누리는 것이 기도입니다. 아빠 நம்மளுடைய எல்லா பாரத்தையும் தேவனுடைய சமூகத்துல வைத்து விட்டு தேவன் எனக்கு கொடுத்த அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரமும் வல்லமையையும் நான் எடுத்துக்கொண்டு நான் அப்படி வந்து விசுவாசிக்கிறதான் வந்து அதை பெற்றுக்கொள்கிறதான் வந்து ஜபமாக கருதப்படுகிறது. 하나님 이 문제는 주인 대신 하나님께서 해결해 주시고 하나님이 나에게 성령으로 내주하시고 인도하시고 보좌의 배경을 주신 거 감사합니다라고 누리는 것이 기도고 신앙생활입니다. 아빠는 먼저 நம்மளுடைய பாரத்தையும் நம்மளுடைய கவலைகளையும் கிறிஸ்துவினிடத்தில் முழுமையாக வைத்து விட்டு அவர் எனக்கு கொடுத்த அந்த பிள்ளை தகப்பன் பிள்ளை என்ற அதிகாரத்தையும் அந்த வல்லமையை நான் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக தேவனுக்காக நம்ம அதன் மூலமாக நன்றி செலுத்துகிற ஒரு பழக்கத்தை உடையவர்களாக மாறும் பொழுது அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதலாவது படியாக கருதப்படும். கிதோஹே காமியன்சோ யர்சிமுரு கு முஞ்சேரல் ஹெகர் ஹல்யோகோ ஹானுன் கொசுன் ககோனுன் நே இன்செங்கே ஜூயினி 하나님이 아니라는 뜻이죠.
ஒரு நம்ம ஒரு பிரச்சனைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த பிரச்சனையை ஜெபித்து முடித்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை குறித்த காரியங்களை நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு அது என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம செய்யும் பொழுது அது வந்து அது வந்து பிரேயர் ஜெபத்திற்கான ஒரு காரியமும் காரியமாக கருதப்படாது.응답이 없는 것 같은데 내가 엎드려 기도하면 성령은 역사하십니다. 나 எப்பொழுது வந்து பதில் இல்லாத நேரத்தில் கூட பதில் வராத நேரத்தில் கூட நான் தேவன் எனக்காக அதை செய்வார் என்று சொல்லி முழு நம்பிக்கையோடு இருக்கிறோமே அந்த இடத்துல தான் தேவன் வந்து தன்னுடைய கிரியைகளை ஆரம்பிப்பார். 문제가 해결된 것 같지 않은데 내가 기도하면 흑암의 세력은 이미 무너져 있습니다. 난 வந்து பதில் கிடைக்காத நேரமா இருந்தாலும் கூட அந்த இடத்துல வந்து அவருடைய நாமத்தினாலே நான் வந்து அந்த சகல அதிகாரங்களையும் உடைய ஒரு நபராக பிசாசனுடைய அதிகாரங்களை உடைத்தறியும்படிக்கு நான் வந்து ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து காரியங்கள் மாறுகிறது நான் பார்க்க முடியும். தானியேல서 10장 10절에 보면 다니엘이 엎드렸던 첫날부터 천사를 하나님은 보내셨습니다. நம்ம தானியல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம். தானியல் எப்பொழுது முழங்கால் படியிட்டாரோ அப்பொழுது அவருக்கு பதில் வந்ததையும் அந்த பிசாசு அந்த அதிகாரங்கள் எல்லாம் முடைப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம். 그런데 오다가 바사국군을 만나서 20일을 거기에 있었다고 천사가 말합니다. 아니 바들 உடனே வந்தாலும் கூட ஆனால் அந்த இடத்துல வந்து 20 நாள் ஆல்மோஸ்ட் 20 நாள் வந்து அந்த வானமண்டலங்களில் காரியங்கள் வந்து தூதனை வந்து சிறைப்படுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 내가 지금 기도하는데 아무런 변화가 없어도 흑암 세력은 무너졌고 성령은 역사한다는 것을 우리는 그 성경을 통하여 알 수 있습니다. நாம் வந்து பார்க்கிறோம் அந்த இடத்துல வந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே அந்த இடத்துல வந்து மேல வந்து யுத்தம் நடக்கிறதையும் அங்க வந்து பிசாசுகளுடைய அதிகாரங்கள் உடைந்து விழுந்து அந்த இடத்துல பதில் நமக்கு அவர் விடுபட்டு பதில் வருகிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்காக காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு விசுவாசிக்கிறோம். ஜிகுபுத்த உரிமை சேகாஜி சாமில் சித்தக்கேயாமியதா. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மூன்று விதமான போராட்டங்களிலே நாம் ஜெபிக்க வேண்டும். Gajang munjo na jashingwae saumimnida. Mudalavudu nam porada vendiyadu naan engira and adhigarathai. Yohanbogum 8장 32절을 읽어 주시기 바랍니다. Yohan 8th adhigaram 32nd vasanathai nam sendu vaasippom. Yohan 8:32 satyathai arindhal satyam ungalai vidudhalaiyaakkum. Amen. 진리를 알지니 진리가 너희를 자유케 하리라고 말씀하셨습니다. Satyathai arivirgal satyam ungalai vidudhalaiyaakkum endru sollapattirukkirathu. 진리, 내가 곧 길이요, 진리요, 생명이라고 말씀하신 예수 그리스도가 진리입니다. 나네 வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன 예수 그리스도வே நமக்கு வந்து சத்தியமா இருக்கிறார். 복음은 율법이 아닙니다. 복음은 율법이 아닙니다. 율법. 율법 갑자기냐? 기억이 없어요. 율법. 율법을 몰라요. 그 구약 시대에 갖고 있었던. 아, 네. 오케이, 오케이. 네, 네, 네. 알겠습니다. 수비세셈 என்பது న్యాయ ప్రమాణం అల్ల. 복음을 알면 알수록 우리 가운데 행복이 있습니다. 아, 수비세셈 எந்த அளவுக்கு நாம் அறிகிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ளாக சந்தோஷம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். 복음을 내가 깊이 알고 누리면 누릴수록 우리는 영적인 힘을 얻을 수 있고 행복해질 수 있고 안식할 수 있습니다. 아빠 수비세셈의 ஆழத்தை நாம் அதிகமாக அதனுடைய ஆழத்திற்குள்ளாக போக போக நமக்குள்ளாக தேவனுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மேலெழும்புகிறதையும் நாம் அதுக்குள்ளாக வந்து பிரவேசிக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். 우리 환경을 바꿔주세요라고 하는 것이 아니라 주인 대신 하나님께 맡기고 이 환경 속에서 하나님의 계획을 찾는 것이 기도입니다. நிறைய நேரம் பார்க்கிறோம் கஷ்டம் வருகிற பொழுதுல ஆண்டவரே இந்த கடினமான சூழ்நிலையை மாத்தி போடுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாம் அப்படி மாத்தி போடுகிறதற்காக ஜெபிக்க கூடாதபடிக்கு நாம் இந்த கடினமான சூழ்நிலையை தேவனுடைய சமூகத்துல வைத்து விட்டு இந்த கடினமான சூழ்நிலை மூலமாக தேவன் எனக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார் நான் என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல ஜெபிப்பதே சரியான ஜெபமா இருக்கும். யோசேப்பிரானன் ஹன் இம்முரி ஒரு நாள் ஹங்கிரேகே பல்லியசோ போதிபாரே ஜிபே நோயேரோ கஸ்மிதா. 요셉프 என்கிற ஒரு நபரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர் ஒரு நாள் தன்னுடைய சகோதரர்களாலே கைவிடப்பட்டு எகிப்திலே வந்து ஒரு பார்வோடைய வீட்டிலே வந்து அவர் அடிமையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 그러면 요셉이 거기서 하나님 나를 다시 가나안으로 보내주세요 아버지 집으로 보내주세요 라고 기도를 했다면 요셉은 애굽의 총리가 될 수 없습니다. அந்த இடத்துல பார்க்கிறோம் ஒருவேளை யோசேப்பு ஆண்டவரே எனக்கு திரும்பவும் கானானுக்கு என்னோட தகப்பன் வீட்டுக்கு அனுப்பிருங்க என் தகப்பனோட என்னை சேர்த்துருங்கன்னு சொல்லி ஜெபித்திருந்தாரு. எகிப்திலே அந்த இடத்துல வந்து அவர் ஒரு பெரிய ஒரு இரட்சகராக எழும்பியிருக்க முடியாது.
하나님이 나를 애굽에 보낸 하나님의 계획이 무엇입니까? 내가 여기서 지금 할 일이 무엇입니까를 묻는 것이 요셉의 기도였을 것입니다. 아버 요셉의 ஜெபம் என்னவாக இருந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது யோசேப்பு தேவனுடைய சித்தம் அதுல என்ன இருக்கு நான் ஏன் இங்க வந்திருக்கிறேன் தேவனுடைய சித்தம் என்ன நான் அதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் சித்த ஜெபமாக வைத்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். 그래서 요셉은 그 집에서 열심히 가정 일을 하다가 가정 총무가 되었습니다. அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் அவர் கடின முயற்சியோடு தன்னுடைய எல்லா இதயத்தோட ஒரு வேலை செய்து அந்த இடத்துல வந்து மேலே வருகிறதை பார்க்கிறோம். 요셉 하나 때문에 보디발의 밭에까지 복을 주실 정도로 다른 사람도 하나님이 함께하는 것을 보일 만큼 요셉은 축복의 사람이었습니다. 또 요셉은 믿음으로 보디발의 밭에 வீடும் அவருடைய எல்லாமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் கவனித்தோம். 그래서 나의 뜻보다 하나님의 뜻이 더 중요합니다. 아까 பார்க்கிறோம் என்னுடைய சித்தம் அல்ல என்னுடைய திட்டம் அல்ல தேவனுடைய சித்தமும் திட்டமும் என்னதென்று அறிந்திருக்கிறதே அவசியமா இருக்கு. 로마서 8장 28절 29절에 보면 합력하여 선을 이룬다고 말씀하고 있습니다. 이게 로마서 8장 아디가람 28 29절에 வாசிக்கும் பொழுது 사கலமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேர்த்தியாக நடக்கும்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். 육신적인 눈으로 보면 요셉이 팔려간 건 잘못된 거고 그건 나쁜 일이다라고 볼 수 있겠죠. 아, 우리 கெட்ட விஷயம் நடக்கும் பொழுது ஐயோ எனக்கு கெட்ட விஷயம் நடந்துருச்சு அப்படி சொல்லி அந்த விஷயத்தை வந்து கெட்ட காரியமாகவே நாம் பார்க்கிறது பழக்கம் தானே. 그러나 영적인 눈으로 보면 아, 요셉이 애굽으로 팔려가는 건 하나님의 어떤 계획이지라고 볼 수 있습니다. 아날 தேவ அந்த ஆவிக்குரிய விதத்துல சரியாய் நாம் பார்க்கும் பொழுது ஏன் வந்து யோசேப்பு வந்து அங்க விருக்கப்பட்டார் ஏன் அந்த இடத்துல அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் கவனிக்க முடியும். 그래서 우리는 어떤 사건을 그냥 그 판단할 때 좋은 건 나쁜 거 틀린 건 맞는 거 이렇게 판단해서는 안 됩니다. 아빠 ஒரு 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 பிரச்சனை நமக்கு வரும் பொழுது இந்த பிரச்சனை நல்ல நல்லதுக்கு வந்திருக்கா கெட்டதுக்கு வந்திருக்கா அது ஏன் இப்படி வந்திருக்கு அப்படினு சொல்லிட்டு அதை குறித்து ஆராய்ச்சி செய்யாமல் தேவன் அதற்குள்ளாக நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை என்ன வைத்திருக்கிறார் என்று பார்க்கணும். 내가 이해할 수 없는 문제를 할지라도 하나님 여기 하나님의 계획은 무엇입니까? 내게 은혜를 주셔서 알게 해주세요라고 기도해야 합니다. 내 பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறபடினால ஆண்டவரே இதற்குள்ளாக எனக்கு வைத்திருக்கிற காரியம் என்ன இதை நான் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல அந்த காரியத்தை வைத்துவிட்டு அதை நாம் வந்து தேவனுடைய இடத்துல கேட்கிறது நமக்கு நலமா இருக்கும். நாய குஜிப் நே செங்கா நே நே பண்டானன் யூகுல் ஜுஜி மோதாமிதா. 아빠 அந்த இடத்துல பார்க்கும்போது என்னுடைய நான் அப்புறம் என்னுடைய பிடிவாதம் இதை நான் இது எனக்கு தெரியும் இதை இப்படி செய்யணும்னு சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற இந்த காரியத்தை எல்லாம் வந்து நான் விட்டுடும். 그래서 우리의 인생을 우리의 가정을 우리의 교회를 주인 대신 하나님께 맡겨야 합니다. 아빠 நான் பார்க்கும்போது என்னுடைய வாழ்வு என்னுடைய குடும்பத்தின் வாழ்வு என்னுடைய சபையின் வாழ்வு இந்த எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்துல தேவன் எனக்கு தலைவரா இருக்கிறதுனால அவரிடத்துல விட்டுடும். 그래서 진리는 예수 그리스도 외에 예수 그리스도 밖에는 없고 그분 안에서 우리는 행복을 누려야 합니다. 아빠 사탄은 바로 그리스도에 மட்டுமே 그리스도인 இடத்துல மட்டுமே இருக்கிறது. அதனால தான் அவரிடத்திலே நமக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. 나 자신의 주인이 하나님이 되시도록 나 자신과 싸움에서 승리하시기 바랍니다. 아빠 நான் என்கிற அந்த ஒரு போராட்டத்தை நாம் போராடி நான் என்கிற போராட்டத்தின் வெற்றியாக எனக்கு தேவன் எஜமானராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு ரிசல்ட்ல நாம் வந்து நிற்கணும். 두 번째는 말세 때에 속이는 사탄과 싸워서 이겨야 합니다. 마대 போல இந்த கடைசி காலத்திலே போராடி கொண்டிருக்கிற சத்ருவை பிசாசுனுடைய சக்திரியைகளை நாமளும் வந்து அவனோடு கூட போராடுகிற ஒரு நபர்களாக இருக்கிறோம். 내 힘으로 싸우는 것이 아니라 예수 그리스도의 이름으로 싸웁니다. என்னுடைய பலத்தினால் அவனை நான் போராட முடியாது. 예수 그리스도의 நாமத்தினாலே தான் நான் போராடணும். 예수 그리스도 그 이름을 가장 싫어합니다. 사탄이. 사탄의 பொறுத்தவரைக்கும் 예수 그리스도라는 நாமம் அவனுக்கு வெறுப்பான ஒரு நாமம். 요한복음 1장 12절의 말씀을 보면 영접하는 자 곧 그 이름을 믿는 자들에게는 하나님의 자녀가 되는 권세를 주셨다고 말씀하셨습니다. 요한 1장 아디가람 12절의 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 이 권세는 내가 만들어 내는 게 아닙니다. 이 அதிகாரம் நான் உருவாக்குகிறது அல்ல. 하나님의 자녀가 되는 순간 하늘에서부터 위에서부터 주시는 것입니다. 난 எப்பொழுது அவருடைய பிள்ளையாக மாறுகிறேனோ அப்பொழுதே பரப்பிலிருந்து எனக்கு கொடுக்கப்படுகிற வல்லமையா இருக்கிறது. 권세는 사용할 때 능력이 나타납니다. எப்பொழுது என்னுடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்துகிறேனோ அப்பொழுது தான் இந்த வல்லமை வெளிப்படும்.
교통을 정리하는 교통 경찰이 운전기사가 신호를 어기고 가는데 아무 말도 안 하고 있으면 그게 권세를 사용하지 못한 것이죠. 이번에 이거 파악을 하고 트래픽 폴리스는 이끼라래. 어떤 분은 레드라이트 봤듯이 왕디 오디를 보라래. 하는데 폴리스 이름이 솔라만 이끼라는 솔은 보르디 옛날 아르토나. 안데 폴리스 때문에 그걸 다 디가르테 파인 받다 말이끼라는 아르토래야. 교통 경찰이 어리고 오늘 첫날 나왔는데 신호를 어기고 가는 그런 차가 보이면 호루라기를 불면서 부르면 그 차는 경찰 앞으로 와야 합니다. 아빠 우리 என்ன செய்யணும் சொன்னாக்க தன்னோட விசிலை எடுத்து ஊதி அந்த வண்டிக்காரன நிக்க வச்சு அவர் திரும்ப அங்க கூப்பு தன் இடத்துக்கு கூப்பிட்டு அதை சரிபடுத்தணும் இல்லையா சோ அதுதான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறது. 이와 같이 권세는 사용할 때 능력이 나타납니다. அதுபோலதான் வந்து அதிகாரத்தை பயன்படுத்த அவருடைய நாமத்தை பயன்படுத்தும் பொழுது வல்லமை வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். 예수 그리스도 그 이름이 마태복음 28장 18절에 보니까 하늘과 땅의 모든 권세를 가지셨다고 말씀하고 있습니다. நாம் வந்து இங்க மத்தேயு வந்து 28 ஆம் அதிகாரத்துல 18ல இருந்து 20 வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லியிருக்கேன்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகாபோகம் 1장 27절에 보면 귀신들도 예수님의 이름 앞에 순종을 합니다. நம்ம அந்த இடத்துல பார்க்கும் பொழுது மார்க் 1:27ல பார்க்கும் பொழுது பிசாசுகள் கூட அவருக்கு முன்பாக சாஷ்டாகமாக விழுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். 우리는 예수 그리스도 그 이름을 현장에서 사용할 줄 알아야 합니다. So அந்த 예수 그리스도வின் நாமத்தை எப்படி ஃபீல்ட்ல வந்து நாம் பயன்படுத்தணும் அப்படினு சொல்லி நாம் தெளிவாக அறிந்திருக்கணும். யோவான் 3장 8절에 보면 하나님의 아들이 나타나신 것은 마귀의 일을 멸하기 위해서 오셨다고 말씀하셨습니다. 그러니까 1:3:8 சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 우리는 쉼 없이 예수 그리스도 그 이름을 사용해야 합니다. நாம் எந்த ஒரு எசிடேஷனும் இல்லாதபடிக்கு அவருடைய நாமத்தை நம்மளுடைய ஃபீல்ட்ல பயன்படுத்துகிறவர்களா இருக்கணும். யோவான் 16장 24절에 보면 기도 응답의 권세를 우리에게 주셨습니다. 아니 வந்து யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கார். கிதோ உங்காவும்세 가지로 온다고 말씀드렸습니다. 나무께 பதில் வந்து மூன்று விதமான பதிலை தேவன் கொடுக்கிறார். yes도 응답입니다. yes என்கிறதும் பதில்தான். 그러나 기다려도 응답입니다. காத்துரு அப்படினு சொல்றதும் பதில்தான். 그런데 무응답, 응답을 안 주는 것도 응답입니다. பதில் கொடுக்காம இருக்கிறதும் பதில்தான். 나한테 해로울 것 같으면 하나님이 주시지 않습니다. எனக்கு பிரச்சனையாக அமையும் அப்படின்னு சொல்லும் போது தேவன் கொடுக்க மாட்டார். மோ ஐதிரி நற்காரோன் கவினா கால் டல்லா கிரோமா ஐதிரேக்கு சுஜி அன்னிங்க கு ஐயகேனு உண்டபிமிதா. ஒரு கூர்மையான ஒரு கத்திரிக்கோலையோ இல்லது ஒரு கத்தியையோ குழந்தைகள் கேட்கும் பொழுது நம்ம கொடுக்க மாட்டோம். அதே குழந்தைகளுக்கு நாம் சொல்ற நோ என்கிற பதில் தானே.근데 아이는 그걸 안 줬다고 막 불평할 수 있어요. அதை கொடுக்கலன்னா குழந்தைங்க கொஞ்ச நேரம் கஷ்டமா இருக்கும் தானே. 그러나 부모의 입장에서 보면 그게 그 아이를 위하는 응답입니다. 아나 뱃동글아 பார்க்கும் பொழுது அது சரி அப்படினு சொல்லி தரும் அதுதான் அந்த குழந்தை கொடுக்கிற பதிலும் கரெக்ட்டா தான் யோசிப்போம். 또 우리가 기도한 대로 예스로 응답하시는 경우가 가장 많이 있습니다. 아대போல தேவன் நமக்கு எஸ் என்கிற ஆம் என்கிற பதிலை நிறைய நேர கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். 그런데 어떤 때는 오랫동안 기다려야만 하는 경우가 있습니다. 어떤 நேரம் பார்க்கும் பொழுது இந்த ஆம் என்றதுக்கு நிறைய நேரம் காத்திருக்க வேண்டியதா இருக்கும். 우리가 낙심하지 않고 기다리면 더 좋은 것으로 우리에게 주시는 것이 확실합니다. 아남 소르ந்து அந்த காத்திருப்பு நேரத்திலே சோர்ந்து போகாதபடிக்கு இருப்போமானால் கட்டாயம் வந்து நன்மையானதை பெற்றுக்கொள்ளும். 우리는 세상과 더불어 싸워 승리해야 합니다. 남이 உலகத்தை போராடுகிற அவசியம் இருக்கிறது. 아தை போராடி ஜெயிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. 이 세상은 사탄이 장악하고 있습니다. 이 உலகம்사탄의 ஆதிக்கத்தில் இருக்கிறதை கவனிக்கிறோம். 이 세상은 세상 임금인 사탄이 조정하고 있습니다. 이 உலகத்தினுடைய கிரியைகளில பிசாசுத்தினுடைய கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். 그래서 성령의 인도를 받아야 합니다. 아드날다는 பரிசுத்தாவினுடைய வழிநடத்துதலை பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. 우리가 연약한 줄 아시고 우리 안에 와 계십니다. நாம் பலவீனர்கள் என்று அறிந்திருந்தே பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளாக வந்திருக்கிறார். 요한복음 14장 16절에 보면 보혜사 성령을 우리에게 주사 영원토록 함께 하시겠다고 약속하셨습니다. 요한 14ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது
என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியான தேற்றரவாளரை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவாரன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது.요한복음 14장 26절 27절에 보면 아버지께서 예수 그리스도 그 이름으로 보내실 성령이 우리에게 모든 것을 가르쳐 주시고 생각나게 하시겠다고 약속하셨습니다. 요한 14ஆம் அதிகாரத்தில் 26-27 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவன் வந்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்க போ தேற்றரவாளனை நமக்கு கொடுக்க போகிறதாக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறது நாம் பார்க்கிறோம். 그래서 하나님이 주시는 평안은 세상이 주는 것과 같지 않다고 말씀하십니다. 대원 நமக்கு கொடுக்கிற அந்த சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்துக்கு ஒப்பானது அல்ல அப்படினு சொல்றதும் பார்க்கிறோம். 뿐만이 아니라 요한일서 2장 20절로 27절에 보면 성령 기름을 우리에게 부으셔서 하나님의 뜻을 알 수 있도록 하시겠다고 약속하셨습니다. 그럼 요한일서 2장 20절로 27절. 네. 저는 வந்து வெளிப்படுத்தல வாசிக்கும் போது வெளிப்படுத்தல வந்து 2 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம அங்க வந்து தேவன் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 27 வசனம் வரைக்கும் உரின ஒத்தன் இல் போமியன் ஆ இகே மாகியே யோகின்ஜி இகே ஹனானிமே த்திஷின்ஜி இரோன் கொத்துரு அல் சு இன்னும் கொசன் சங்யோங்கி உரியகே கேதாக்கே ஹாசிகி தேமுனே தேயோஜினும் கொசிப்னிதா. 우리 குழந்தை வந்து தவறு செய்யும் பொழுது இது வந்து சரியா இருக்கிறது தவறா இருக்கிறதுன்னு சொல்லி பிரித்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். 성령 분쟁하는 것을 마태복음 12장 28절에 말씀하시면서 성령이 임하면 하나님의 나라가 임했다라고 말씀하고 있습니다. 아마 பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்குள்ளாக வருகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 하나님이 함께 계신 것 자체를 우리는 천국이라고 말합니다. பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறதே வந்து நாம் வந்து நம்மளுடைய ஆலயம் என்று சொல்கிறோம். 그래서 우리의 천국에 대한 생각을 바꿔야 합니다. 아들들 நாம் வந்து பரலோகத்தை குறித்த எண்ணங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். 이 땅에 사는 날 동안 보좌의 배경을 가지고 이 땅에서 천국을 하나님의 나라를 누리는 것입니다. 난 வாழும் நாள் வரைக்கும் பரிசுத்த சிங்காசனத்தை பின்னணியாக உடைய நபராக பரலோகத்தினுடைய பின்னணியை உடைய நபராக நான் இருப்பதனால நான் மறித்த பின்னும் ஆண்டவருடைய அதிலேயே நான் வந்து தொடர்ந்து இருக்கிறேன் அப்படின்றது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 하나님의 나라를 누리다가 하나님이 계신 천국으로 죽은 후에 가는 것입니다. நாம் இந்த உலகத்திலே அந்த பரலோகத்தினுடைய அந்த பலத்தை அதிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் மறித்த பின்பாகவும் அதிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். 우리는 자칫 잘못하면 이 땅에서는 고난을 당하고 이 땅에서는 실패하고 이 땅에서는 어렵게 살다가 겨우 천국 가는 것으로 이해할 때가 많이 있습니다. நாம் வந்து தவறாக புரிந்து பரலோகத்தை குறித்து தவறான புரிதல் இருக்கும்னு சொன்னாக்கா இந்த உலகத்தினுடைய பாடுகள் கஷ்டங்கள் இது எல்லாவற்றையும் அனுபவித்ததுக்கு அப்புறம் நான் அந்த இடத்துல போய் நாம் இளைப்பாறுதலுக்கு போவோம்னு சொல்லி நாம் வந்து நினைப்போம். 정말로 복음이 바르게 이해되어지면 어떤 문제, 어떤 사건을 만나도 하나님께 감사가 되어집니다. சரியான சுவிசேஷத்தை உடையவராக ஒரு நபர் இருக்கும் பொழுது எத்தனை பெரிய பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவர் வந்து அவர் சரியான ஒரு கண்ணோட்டத்தில் அவர் பார்க்கிறவரா இருப்பார். ஒகுரம் கொ கக்கு ஒரியோங் கொ கக்கு ஹிந்தும் கொ கச்சிமான் கிசோகி ஹனானிமே கேவேகி தங்கேஜோ இஸ்மிதா. அது துரோகமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், அது போராட்டம் கூடிய விஷயங்களாக இருக்கலாம். அது எல்லாமே வந்து சுவிசேஷத்திற்கு முன்பாக சரியான பார்வையில இருக்கும். 그 어려움을 통해서 내가 가지고 있는 영적 문제를 치유받고 내가 가지고 있는 나쁜 생각들을 다 버리고 오직 복음 속으로 들어가는 기회가 되기 때문에 그렇습니다. 아빠 수비시시때 சரியாக நாம் புரிந்து கொள்ளும்போது எனக்குள்ள இருக்கிற கெட்ட சிந்தனை எனக்குள்ள இருக்கிற தீய காரியங்கள் எனக்குள்ள இருக்கிற அசுத்தமான காரியங்கள் எல்லாம் வந்து விழுந்து மாறி நான் பரிசுத்தமாகிறதை நான் எனக்கு சொல்லி கொடுக்கும். 사도행전 1장 8절에 보면 오직 성령이 너희에게 임하시면 너희가 권능을 받고 받을 것이 아니라 받고 땅끝까지 이르러 내 복음의 증인이 되리라 라고 말씀하셨습니다. 아포스톨 1 அதிகாரம் 8 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து அப்படி என்று சொல்லுகிறீங்க பலனை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படி என்று சொல்லாமல் பலன் அடைந்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பூமியின் கடைசி பரிந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுவேன் இருங்கள் என்று சொல்லாமல் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டது. 그래서 우리의 기도의 제목은 땅끝입니다. 그날다 நம்மளுடைய ஜபங்கள் எப்பொழுது பூமியின் கடைசி பரியந்தம் இருக்குது. 아, 우리 동네 복음화도 못 했는데 어떻게 땅끝을 갑니까? 그건 잘못된 생각입니다. 뭐 எங்களோட ஃபீல்டே என்னால கவர் பண்ண முடியல. 나 இங்க உலக முடிவு கடைசி வரைக்கும் போறதுன்னு நினைக்கலாம். 나를 통해서 우리 교회를 통해서 인도를 살리고 인도를 넘어
모든 나라 모든 족속을 살리게 하옵소서 이렇게 기도하시면 됩니다. 아멘. So 나 வந்து எப்படி ஜெபிக்கணும் என்னோட 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 வீடு என்னோட சபை என்னோட ஃபீல்ட் இதுக்கு அப்புறம் வந்து என்னோட நாடு என்னோட அடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம நாட்டை தவிர மற்ற நாடுகள் அப்படி என்று சொல்லி பூமியின் கடைசி பரியந்தம் நம்மளுடைய ஊழியங்கள் கடந்து செல்லற அளவுக்கு நாம் ஜெபிக்கணும் முதல்ல. 저는 엄마의 기도를 들으면서 자랐습니다. 나는 என்னுடைய தாயினுடைய ஜெபத்தை கேட்டு வளர்ந்த ஒரு மகள். 우리 엄마는 비행기를 타본 경험도 없습니다. 엥 엄마 வந்து ஒரு நாள் வந்து பிளைன்ல போனதா இல்ல? 전 세계가 6개 대륙으로 되어 있는 것도 잘 모르시는 분입니다. 아, 우லகத்துல நிறைய நாடுகள் இருக்குது அப்படிங்கற காரியங்கள் கூட அவங்களுக்கு தெரியாது. 아, 그런데 새벽마다 내 방에 와서 기도하셨습니다. 5대양 6대주를 복음화하는 남편을 만나 세계 복음화를 하게 해 달라고 기도하셨습니다. 아무 ஒவ்வொரு முறையும் என்னுடைய காலையில வந்து அதிகாலையில என்னுடைய அறைக்கு வந்து என்ன எனக்காக ஜெபிப்பார்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு கணவனை ஒரு போதகரை கணவனாக பெற்று அதே போல வந்து இந்த உலகத்தினுடைய சுவிசேஷத்திற்காக என் மகள் எடுத்து பயன்படுத்தப்படணும்னு சொல்லி எனக்காக அவர்கள் ஜெபித்து விட்டு போகிறதை நான் கவனித்திருக்கிறேன். ஜெக பியங்கிரில் தாகோ செகே சொங்கியுல் நாகாகி இஜோனே குபுனு தோராகாசஸ்மிதா. 나는 வந்து இந்த உலகத்தினுடைய சுவிசேஷத்திற்காக நான் வந்து ஒவ்வொரு முறை விமானத்துல பறக்கிற நாட்களுக்கு முன்பதாகவே என் தாய் மறித்து போனார்கள். 그런데 그 기도의 응답으로 나는 전 세계를 다니며 선교를 하고 있습니다. 아날 என்னோட தாயின் ஜெபத்தினுடைய பதிலை என்னோட வாழ்க்கையில நான் அனுபவித்து अनेक நாடுகளுக்கு பிரவேசித்து நான் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேன். 부족하지만 한 번도 가보지 않은 인도를 오늘도 말씀으로 인도 분들하고 말씀을 나누고 있습니다. 나는 குறைவுள்ளவளா இருந்தாலும் கூட இந்த நாளிலும் கூட இந்தியாவின் சுவிசேஷத்திற்காக என்னையும் ஒரு பங்களிப்பு எனக்குரிய பங்களிப்புக்காக இந்த இந்த காரியங்களை ஆண்டவர் செய்கிறதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். 나를 쳐다보면 동네 복음화도 힘듭니다. நான் வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னா எனக்குள்ள இருக்கிற என்னுடைய ஃபீல்டே ரொம்ப கஷ்டமா இருக்கும். 그러나 하나님의 말씀을 붙잡으면 우리 교회를 통해서 전 세계가 복음화되는 꿈을 꾸게 됩니다. 아버지 ஆனால் நான் தேவனுடைய வார்த்தையை பிடித்து அதன் மூலமாக நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு நபராக மாறும் பொழுது தேவன் என்னை பெரிய காரியங்களுக்கு செய்ய எடுத்து சென்றார். 여기 모이신 모든 교회들이 인도 복음화 전 세계 복음화를 꿈꾸며 하나님 앞에 기도하시기 바랍니다. இந்த நாளிலே கூடியிருக்கிற எல்லாரும் சரி இந்தியாவினுடைய சுவிசேஷத்தை குறித்தும் உலகத்தினுடைய சுவிசேஷத்தை குறித்தும் கனவு காண்கிறவர்களாக அப்படிப்பட்ட நபர்களாக நீங்கள் இருக்கணும் அதையே ஜெபமாக மாற்றிக்கொள்ளும்படிக்கு நான் உங்களை கேட்கிறேன். 하나님의 권능이 언제부터 시작되는가? 하나님을 만나 원죄 문제를 해결할 때부터 시작이 됩니다. 예수 그리스도를 영접하면 하나님의 자녀가 되는데 이것이 원죄 문제를 해결하는 것입니다. 예수 그리스도의 이름을 믿으시고 அப்பொழுது நாம் அறிக்கை செய்கிறோம் அப்பொழுது நம் முதல் பாவத்தினுடைய கிரியைகள் உடைந்து போகிறது நாம் பார்க்கிறோம். 원죄 문제는 죄의 근원을 해결하는 것입니다. 이제 முதலாம் பாவத்தினுடைய காரியங்கள் வந்து இது வந்து அவைகளை உடைப்பதற்காக வந்து நம் அவருடைய நாமம் ஏற்படுத்தப்பட்டது. 그래서 이미 축복은 시작된 것입니다. ஏற்கனவே அந்த ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 그러면 내가 이 땅에 살면서 연약해서 짓는 자범죄는 그때마다 잘못을 고백하면 됩니다. 아들아, 근데 எப்போது நாம் அதை சரியாக புரிந்துகொள்கிறோமோ தொடர்ந்து நாம் அறிக்கை செய்கிறது மூலமாக அவைகள் ஒவ்வொன்றாக உடைபடுகிறது நாம் பார்க்க முடியும். 막 울면서 기도해야 되느냐? 울 수도 있고 안 울 수도 있습니다. 나 말을 ஜெபிக்க வேண்டுமா இல்ல அழுவனா அழாமலும் கூட ஜெபிக்கலாம் அது பிரச்சனை இல்லை. 우리의 자녀들이 잘못했을 때 부모한테 잘못을 말할 때 울면서 말할 경우도 있고 그냥 얼굴 표정으로 엄마 미안해요라고 가볍게 말할 수도 있습니다. 우리 குழந்தை தப்பு செய்யும் பொழுது அந்த குழந்தை வந்து சில நேரம் அழுதுகிட்டே சொல்லும் சில நேரம் பாத்தீங்க அமைதியா சொல்லும் ஆனா மன்னிப்பு கேட்கும் இந்த மாதிரி காரியங்கள் இருக்குதானே. 어떤 경우든 부모는 다 용서합니다. எந்த பிரச்சனையானாலும் எல்லா தகப்பன் தாயும் வந்து பிள்ளைகளுக்கு இறங்குவார்கள். 그다음에 우리가 고난, 핍박, 질병, 어려움을 만났을 때 반드시 하나님의 계획을 찾아야 합니다. அதே போலதான் நம்ம வந்து கஷ்டங்கள் வியாதிகள் உபத்திரவங்கள் மனவெறுப்புகள் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு தோன்றும் பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் உடனே போகிறவர்களா இருக்கணும். 어려움이라는 그런 포장 속에 하나님의 축복이 담겨져 있습니다. இந்த கஷ்டம் அப்படின்ற காரியத்திற்கு மத்தியில தேவனுடைய சித்தம் ஒளிந்திருக்கிறபடினாலே நாம் தேவனிடத்திலே முதலாவது போகணும். 그 하나님의 계획을 발견하는 게 그래서 중요합니다. அப்ப தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்வதே அவசியமான ஒன்றா இருக்கிறது.
내 삶의 현장 속에 하나님의 계획과 목적이 있습니다. 내 삶의 마디에 தேவனுடைய சித்தம் தேவனுடைய திட்டம் ஒளிந்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 우리가 있는 현장, 내가 살고 있는 그 현장 속에 하나님의 큰 뜻이 있다는 것을 꼭 기억해야 합니다. 난 வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருக்கிற அந்த ஃபீல்ட்ல தேவனுடைய சித்தம் ஒளிந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 이때 하나님이 우리와 함께 계신 참된 응답을 누릴 수 있습니다. அப்பொழுதுதான் நாம் வந்து தேவன் நமக்குள்ளாக ஒளித்து வைத்திருக்கிற அந்த மகிமை வல்லமை நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது சொக்குமான교회에 있을 때 우리 성도들이 이렇게 말했습니다. 우리는 몇천 명의 성도가 부럽지 않습니다. 이렇게 말했습니다. 나는 ரொம்ப சின்ன சபையா இருக்கும் பொழுது சபை மக்கள் ஒரு முறை ஒரு ஒருத்தர் கேட்டாரு நம்ம இன்னும் எப்ப நம்ம பெருக்கமடைய போகிறோம்னு கேட்டாரு. 왜 몇천 명의 성도가 안 부럽냐고 물었습니다. 얘는 கொஞ்சம் பேர் இருக்கறனால என்ன பிரச்சனை அப்படினு சொல்லி நான் திருப்பி அவங்களை கேட்டேன். 우리는 복음을 바르게 아는 제자들이기 때문에 그렇습니다라고 대답했습니다. 나는 உங்ககிட்ட சொன்னேன் நான் வந்து கூட்டத்தை அல்ல சீஷர்களை உருவாக்குகிற வேலையில இருக்கறதனால அதனால நம்ம சபை சிறிதாகதான் இருக்கும்னு சொன்னேன். 우리는 전성도가 제자고 전성도가 전도자이기 때문에 우리 교회는 앞으로 아주 크게 성장할 것입니다라고 대답했습니다. 난 이번에 온데 시시들을 우루와기 கொண்டிருக்கிறதுனால சீஷர்கள் உருவானதுக்கு அப்புறம் நம்மளுடைய சபை எண்ணிக்கை கடங்காத நம்ம மக்களால நிறைய போகிறது அப்படின்றது சொல்லி கொடுத்தேன். 그 성도들이 그렇게 생각한 것이 응답이 됐을까요 안 됐을까요? 이번에 온데 அந்த சபை மக்கள் நிலைத்ததை வந்து பதில் கிடைத்ததா பதில் கிடைக்காமல் போயிருக்குமா? 응답이 안 됐으면 내가 이 말을 할 필요가 없죠. பதில் கிடைக்கலனா இத பத்தி நான் பேச வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? 그 지역의 대표적인 교회로 성장했습니다. அந்த சபைதான் அந்த ஏரியாவிலேயே வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய சபையாக மாறியது. 작고 어려워도 하나님의 뜻을 붙잡고 기도하면 하나님의 능력이 나타나기 때문에 그렇습니다. கஷ்டமா இருந்தாலும் அதன் மத்தியில நாங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறபடினாலே அந்த இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அந்த சபை அமைந்தது. 우리는 예수 그리스도 그분으로 충분합니다. 남 예수 그리스도 அந்த அவர்தான் நமக்கு நம்முடைய ஊழியத்தின் முக்கிய பங்கா இருக்கிறார். 예수 그리스도 그분이면 됩니다. 예수 그리스도와는 மட்டும்தான் இதெல்லாம் பாஸ் செய்து முடிக்க முடியும். 그리스도가 모든 문제를 해결하셨습니다. 그리스도와는 மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும். 그리스도는 모든 문제의 답이 되시는 것입니다. 그리스도தான் எல்லா பிரச்சனைக்கும் பதிலாகவும் இருக்கிறார். 그래서 생명 다하는 그날까지 예수 그리스도 그 이름만 전하면 됩니다. 우리의 மூச்சின் கடைசி அந்த விடுற நிமிடத்திலே கூட அவருடைய நாமத்தை மட்டுமே நாம் பிரஸ்தாபப்படுத்துவோம். 여러분이 지역을 살리고 인도 전역에 제자를 세우는 응답이 있기를 바랍니다. நீங்கள் உங்களுடைய ஃபீல்டையும் உங்களுடைய நீங்க இருக்கிற இடத்தையும் ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு தேவனுடைய சமூகத்தில் நடத்தும்படும்படிக்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன். கிதுவாகியிருக்கிறீங்க. ஜெபிக்கலாம். 하나님의 은혜를 감사를 드립니다. 하나님의 கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். 성삼위 하나님이 우리 인생에, 우리 가정에, 우리 교회에 주인 되심을 고백합니다. 그리스도 தேவன் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலும் என்னுடைய ஃபீல்டினுடைய காரியங்களிலும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 내가 이 땅에 살지만 보좌의 배경을 가진 하나님의 자녀임을 늘 기억하며 기도하게 하옵소서. 이 உலகத்தில் நாங்கள் இருந்தாலும் கூட தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 내가 기도하고 말씀 받는 이 시간 시공간을 초월해서 역사하시는 하나님의 역사를 체험하게 하옵소서. 나는 ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் தேவனுடைய வல்லமை எங்களுடைய எல்லா பகுதிகளிலும் இறங்கும்படியாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். 우리의 사역의 현장에 예수 그리스도 그 이름만 전하고 증거하는 제자들이 일어나게 하옵소서. 예수 그리스도빈 நாமத்தை மட்டுமே எங்களுடைய ஃபீல்டுகளில் நாங்கள் அறிக்கை பண்ணும்படியான ஒரு நபர்களாக மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 지역 복음화를 넘어 인도 복음화, 세계 복음화를 가슴에 담고 기도하다가 응답을 누리는 주역들이 되게 역사하여 주옵소서. 인도 சுவிசேஷத்தையும் உலகத்தினுடைய சுவிசேஷத்தையும் கனவு காண்கிற நபர்களாக நாங்கள் இருக்கும்படிக்கு அதற்காக செபிக்கிற நபர்களாக மாறும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். 예수 கிறிஸ்துவ இருமுறோ கிதோம்னாயிதா. ஆமென். கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 감사합니다. 다음 주에 뵙겠습니다. எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாரம் சந்திக்கிறேன். 감사합니다. 사모님.